அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக விலகுவதாகவும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நடைப்பயணம் மேற்கொள்ளப் போவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10.5% இடஒதுக்கீடு வழங்கியதால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தும் தற்போது அதிமுக நான்காக உடைந்து உட்கட்சி பூசலால் தவித்து வருகிறது. இதனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கட்சியாக பாமக தான் உள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் விரைவில் நடைபயணம் மேற்கொள்ளப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ஆவேசமாக பேசினார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக வெறும் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. திமுக ஆட்சிக்கு வந்த பின் புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி மாவட்டத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக விலகி தனியாக நின்று உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதாக அறிவித்தது. பாமகவின் இந்த அறிவிப்பு அதிமுக தலைவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அப்போது பாமக மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் விமர்சித்து பேசினர். ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பாமகவால் பெற முடியவில்லை. மாவட்ட கவுன்சிலர் பதவியில் ஒரு இடத்தை கூட பாமகவால் பிடிக்க முடியாமல் போனது. பாமக சார்பில் போட்டியிட்டவர்களில் 43 பேர் ஒன்றிய கவுன்சிலர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிட்ட பாமகவுக்கு ஒரு மாவட்ட கவுன்சிலர் பதவி கூட கிடைக்காதது கட்சியினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், பழனிசாமி, சசிகலா, டிடிவி தினகரன் என 4 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் புதிய கூட்டணி அமைப்போம் என்றும் அதற்கான வழிமுறைகளை 2024 நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் செயல்படுத்துவோம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி அறிவித்தார். எனவே அதிமுக கூட்டணியை பாமக முறித்து கொண்டதாக கூறப்பட்டது. கடந்த நவம்பர் மாதத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆய்வு செய்த அன்புமணி அதிமுக கூட்டணியில் தற்போது நீடிக்கவில்லை என அறிவித்தார். மாவட்டம் தோறும் பாமக நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி 2026 பாமக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். அதற்கான செயல் திட்டங்கள் மற்றும் கட்சியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பாமகவினர் ஈடுபட வேண்டுமென அவர் பேசி வந்தார். பாமகவில் யார் ஒருவர் 100 ஓட்டுகளை பெற்று தருகிறாரோ அவர் தான் பாமகவின் உண்மையான தொண்டன். ஒவ்வொரு தொண்டனும் 100 ஓட்டுகளை பெற்று தந்தால் பாமக மிகப்பெரிய வெற்றியை பெறுமென ராமதாஸ் தொண்டர்கள் மத்தியில் பேசினார். இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் 2022 விடை கொடுப்போம், 2023 வரவேற்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி அருகே பட்டானூரில் நேற்று நடந்தது. பாமக நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் பேசிய அன்புமணி, தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் கலைந்து சீரழிந்து அழிந்துள்ளது. பாமக வேகமாக வளர்ந்து வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 10.5% இடஒதுக்கீடு வழங்கியதால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம். தற்போது அதிமுக நான்காக உடைந்து உட்கட்சி பூசலால் தவித்து வருகிறது. இதனால் திமுகவுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கட்சியாக பாமக தான் உள்ளது. புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் விரைவில் நடைபயணம் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் விளம்பர அரசியல் செய்கின்றன. மேலும் ஒரு கட்சியிலிருந்து சத்தம் மட்டுமே வருகிறது, உள்ளே ஒன்றும் கிடையாது. அது எந்த கட்சி என்று நன்றாக தெரியும். தினமும் அவர்களை பற்றி செய்தி வர வேண்டும். அவர் என்ன பேசுவார் என்றவருக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. ஆனால் சத்தமட்டும் வரும் என்று கூறி தனது வாட்சை காண்பித்து அவர் யார் என தெரிகிறதா என்று கேட்டார். அப்போது பாஜக அண்ணாமலை என்று நிர்வாகிகள் கோராசாக சத்தம் போட்டதால் சிரித்து கொண்டு முடித்து விட்டார். சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் கட்டியுள்ள வாட்ச் ரபேல் வாட்ச் என கூறியது பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் வாட்சை காட்டி விளம்பர அரசியல் செய்து வருகின்றனர் என்று அன்புமணி கூறி நேரடியாக அண்ணாமலையை தாக்கியதால்
வருங்காலத்தில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைக்காது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.